ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பேசிக்காக அடுத்ததாக ஒரு செட்டிங்ஸ் வந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டி. ஸோ வந்து இந்த சென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குது சரிங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு இருந்த ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ வந்து விவோ மொபைலுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. இந்த சென்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விவோ மொபைலுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டியை கண்டுபிடிச்சதே ஒரு விவோ ஃபோனில் தான். ஸோ அதனால தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், விவோ ஃபோனுக்கு கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து அந்த கெட்ட விஷயம் என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் 2GB, 3GB, 4GB ரேமுக்கு மட்டும் இந்த சென்சிட்டி ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே இருக்க அந்த 6GB, 8GB, 12GB ரேமுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது சரிங்களா. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த செட்டிங்ஸ் அந்த ரேமுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க யாராச்சும் அந்த 6GB, 8GB, 12GB ரேம் உள்ள பிளேயர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செட்டிங்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து கொஞ்சம் வந்து கோச்சிக்காதீங்க. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள வெல்லாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருவோம். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள வெல்லாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வளர்ந்தாச்சு. இப்போ அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸே கிளியராக வந்து பார்த்துருவோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பழைய வீடியோஸில் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோனில் அந்த பாயிண்ட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும். அது யாராச்சும் நீங்கள் ஃபுல்லாக வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணி கம்மியாக வச்சிருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து வைக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற சென்சிட்டிவ் செட்டிங்ஸ்க்கு இந்த பாயிண்ட் ஸ்பீடு வச்சுருந்தா கொஞ்சம் வந்து ரீகாயில் அதிகமாக வந்து ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நீங்கள் அந்த ஃபோனில் டீஃபால்ட்டில் என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் சென்டர்லேயே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸில் வந்து போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக ஜென்ரல் வந்துருக்கா. நீங்கள் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல்லாக 100 இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீடு இந்த ஜென்ரல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சிருந்தா தான் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து திரும்பும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் கூட அந்த ஸ்க்ரீன் ரொட்டேஷன் கொஞ்சம் கம்மியாயிரும் சரிங்களா. ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இருக்க ரெட் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரோலேயும் வச்சு ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து 100 வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஜீரோ உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குது சரிங்களா. ஏன்னா அந்த எய்ம் லாக்கு பாடியில் ஆகாமல் கொஞ்சம் அந்த ஹெட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஏற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ரெட் ஆட்டை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து வச்சுக்கோங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2GB, 3GB, 4GB ரேம் பிளேஸ் சரிங்களா. ஸோ இன்க்ளூடிங் 1GB கூட இப்போ யாரும் வந்து அதிகமாக வந்து ப்ளே பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். யாராச்சும் 1GB நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனோட நேமு அப்புறம் வந்து நான் மாடல் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவோ மொபைல் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2S கப்பு. ஸோ வந்து மூச்சு வாங்குதுங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டு சப்ஸ்கிரைபாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபெல்லாம் வந்து பண்ணி விட்ருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா. குடுன்னு ஓடி போய் அந்த ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து இருக்க அந்த 2S கோப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 சரிங்களா. ஸோ அந்த 48ன்றது அந்த எக்ஸமேட்டு அப்புறம் அந்த 2S கோப் அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்தங்கன்னா இருந்தாலும் நீங்கள் ஸ்கோப்போடு அடிக்கும் போது ஹெட்ஷாட்டு எப்பயாச்சும் ஒருக்க நல்லா வந்து போகுது. எப்போவுமே வந்து ஹெட்ஷாட் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருட்டெல்லாம் நான் வந்து உருட்ட விரும்பல எப்பயாச்சும் வந்து போகுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4S கோப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 64 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் வந்து 100 வைக்கிறதா வந்து பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சதே கிடையாது. ஸோ வந்து வெளிப்படையாக சொல்ல போனால் அதான் வந்து உண்மை. இது யாரோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவோ ஃபோனோட ஓனரோட செட்டிங்ஸ். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவோ யூஸர் தான். 4GB ரேம் அப்புறம் வந்து ஏதோ ஒரு மாடல் வந்து சொன்னால் ஸோ வந்து மறந்துட்டேன் அந்த டிஸ்பிளேயில் வந்து போடுறேன் சரிங்களா. ஸோ வந்து அந்த மாடல் தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அவனோட செட்டிங்ஸ் தான் நான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவனோட செட்டிங் சரிங்களா. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர் ஸ்கோப்பு என்னென்னே தெரியாமல் வச்சிருக்குது. ஸோ எனக்கும் ஸ்னைப்பருக்கும் வந்து ஆகாது, அதனால் நானும் வந்து கண்டுபிடிக்கல. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க அந்த ஸ்னைப்பருக்கு மட்டும் அந்த சென்சிட்டிவ் மறக்காமல் வந்து கவனம் பண்ணுங்கள், நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து கண்ட்ரோல்ஸ் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஃபயர் பட்டன் சைஸ் அவன் வந்து எவ்வளோ வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா வந்து 43 சரிங்களா. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 43 ஃபயர் பட்டன் சைஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ரொம்ப வந்து சின்னதாக தெரியுது அப்படின்றவங்க நீங்கள் 68 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த 68ன்றதை நான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ். அதுவும் வந்து ஒர்க் ஆகுது, இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 43 அவன் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ், 68 நான் வந்து என்னோட ஃபோனில் நான் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ நீங்கள் ரெண்டுமே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்கோ அதையும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் கைஸ் அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ். ஸோ வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து தான் சரிங்களா. ஸோ மறக்காமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடலாம் அதையும் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர், பீஸ் கைஸ். ஸோ உள்ளவை கைஸ்.